இலங்கையில் உள்ள மக்கள் 9 அமெரிக்க டாலர்களுக்கு ஸ்டார்லிங் லிங்க் இணைய சேவையை முன்பதிவு செய்ய முடியும் என்பதுடன் இந்த முன்பதிவு தொகையை முழுமையாக மீள பெற்றுக் கொள்ளவும் முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஸ்டார்லிங் லிங்க் இணைய சேவையின் தலைவர் எலான் மஸ்க் ஆகியோருக்கிடையில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த இணைய சேவை தற்போது முன்பதிவை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச விவகாரங்களுக்கான பணிப்பாளர் டினோக் கொலம்பகே தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இருப்பினும் இலங்கையில் உள்ள தொழில்நுட்ப தொழில் முனைவோருடன் ஜனாதிபதி கலந்துரையாடுவதற்கு முன்னரே இலங்கையில் ஸ்டார்லிங் லிங்க் இணைய சேவையின் முன்பதிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிலர் தெரிவித்துள்ளனர். ஸ்டார்லிங் லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவையை இலங்கையில் ஆரம்பிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பெயரில் எலான் மஸ்க் இவ்வருடம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். 10th உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர்மட்ட அமர்விற்காக இந்தோனேஷியா சென்றிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அங்கு எலான் மஸ்கை சந்தித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு மற்றும் உலக அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார். இதன்போது ஸ்டார்லிங் லிங்க் இணைய சேவை செயன்முறையில் இணைவதற்கான விண்ணப்ப செயன்முறையை விரைவுபடுத்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒப்புக்கொண்டதுடன் இலங்கையின் கிராமங்களில் கல்வியை அபிவிருத்தி செய்வதற்கு இவ்வாறான இணைய சேவை உதவியாக அமையும் என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் பின்னடைந்த பிரதேசங்களுக்கு இணைய வசதிகளை பிரச்சினையின்றி வழங்க முடியும் என்பதுடன் சுற்றுலாத்துறை உட்பட பொருளாதாரத்திற்கு பயன்படும் பல துறைகளின் வளர்ச்சிக்கு இந்த சேவையானது உறுதுணையாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சலுகை கட்டண முறைகளின் இணைய வசதிகளை வழங்குவது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கவனம் செலுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.